பொதுமக்களுக்கும் ஊடகத்துறைக்கும் எங்களது பிரீத்தி மருத்துவமனையின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பிரீத்தி மருத்துவமனையானது காந்திபுரம் 100 ரோட்டில் 9வது வீதியில் 5 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த பிரீத்தி மருத்துவமனையில் நடுத்தர மக்களுக்கும் கீழ்த்தர மக்களுக்கும் சிறந்த மருத்துவ சேவையை கடந்த 5 வருடங்களாக வழங்கி வருகிறோம். இந்த சந்திப்பு வாயிலாக முதியோர்களுக்கு ஏற்படும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய சில வியாதிகளை பற்றி சொல்வதற்காக இந்த மீட்டிங் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அருணாச்சலம் என்பவர் 82 வயது முதியவர். 10 நாட்களுக்கு முன்பு லேசாக தலையில் அடிபட்டதை கவனிக்காமல் விட்டதால் இரத்த கட்டி ஃபார்ம் ஆகி தலையில் ஒரு சைடு கைகால் இயங்காமல் போய் சுயநிலை விழுந்துட்டார். இங்கே வந்து ஸ்கேன் டெஸ்ட் மூலமாக பண்ணி பார்த்ததில் இரத்த கட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து பிரெயின் ஓப்பன் பண்ணி இந்த இரத்த கட்டியை ரிலீஸ் பண்ணுற ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆகிட்டார். இப்போ அவர் மூலிமா எல்லா வேலையும் செய்கிறார். பெரியவர்களுக்கு வந்து இந்த இரத்த கட்டி ஏற்படுறது சில பேர் எதிர்பாராமல் நடக்கிறது. யார் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க, கவனிக்கிறதில்ல. கரெக்டான முறையில் வந்து ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இரத்த கட்டியை கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான தண்டுவடை பிரச்சனையில் முதியவர்களுக்கு நிறைய பேர் வராங்க. நடக்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு. நடக்கிற தூரம் குறைஞ்சிட்டே வரும். 1 மைல் நடந்தவங்க 1/2 மைல் நடந்து கடைசியில் 10 அடி தான் நடப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம கால் மரத்து போய் உட்காந்துருவாங்க. அது வந்து தண்டுவடம் சுருங்குதல் நோய். முதுகு தண்டுவடம் ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அதில் தண்டுவடம் சுருங்கியிருக்கிறது தெரியும். தண்டுவடத்துக்கு வர ரத்த ஓட்டம் வந்து எலும்பு பிடிச்சி அமுத்தி சுருங்கிட்டு இருக்கும். அதை ஆப்ரேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணால் அவங்க வீட்டு வேலை செய்கிறது, வெளியே போகிறது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கிறது பழைய மாதிரி நடக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சில முதியோர்களுடைய சில முக்கியமான நோய்களை கண்டுபிடித்து இங்கே சிகிச்சை அளித்திருக்கிறோம். அவங்க வந்து இன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. முதியோர்கள் இங்கிருந்து நல்லா குணமாயிட்டு போனவங்க, அதற்காகத்தான் இந்த சந்திப்பு.